ஹாய் ஹலோ காய்ஸ், எனக்கான கரண்ட் அஃபேர்ஸோட டாபிக் என்ன அப்படின்னா சாகித்ய அகாடமி விருதுகள் 2023 தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டுக்கான விருதுகள் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். இந்த விருது வந்து எந்த நாள் கொடுத்துட்ருக்காங்க, எந்த வருடத்துலேருந்து இந்த விருதை வாங்கிட்டு இருக்கோம், போன வருஷம் 2022க்குண்டான சாகித்ய அகாடமி விருதுகள் யார் யார் வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற புக்கில் வந்து இருக்கிற ஆசிரியர்கள் வந்து எந்தெந்த புக்கு நாவல் கட்டுரைகளுக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். கண்டிப்பாக குரூப் எக்ஸாம் அப்படின்னாலே இந்த விருதுகள் கேள்வி கண்டிப்பாக 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வரும், அதுவும் வந்து இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு கேள்வி கேள்வியில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ அதே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்கள், சாகித்ய அகாடமி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரிங்களா, க்வெஸ்சன் கிளியராக பாருங்கள். சாகித்ய அகாடமி வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 12 மார்ச் 1954 தொடங்கப்பட்டது. சரிங்களா, இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். சாகித்ய அகாடமி இந்திய அரசினால் மார்ச் 12, 1954 தொடங்கப்பட்ட ஓர் அமைப்பாகும். இந்திய மொழிகளில் வெளிவரும் சிறந்த படைப்புகளை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடுவது, சிறந்த படைப்புகளை விருது அளித்து ஊக்கப்படுத்துவது போன்ற பல பணிகளை செய்து வருகின்றது. சாகித்ய அகாடமி நிறுவனம் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். சரிங்களா, செகண்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம், சாகித்ய அகாடமி விருது முதன் முதலில் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னா 1955. சரிங்களா, க்வெஸ்சன் கிளியராக பாருங்கள். எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1954 தொடங்கப்பட்டது, பட் எந்த வருஷம் வந்து கொடுத்துட்டு வழங்கினாங்க அந்த விருது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1955 தான் அந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள், தமிழின் முதன் முதலில் சாகித்ய அகாடமி விருது வந்து 1955 கொடுத்தாங்க. ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் தமிழ் இன்பம் என்ற கட்டுரை தொகுப்பிற்காக வழங்கப்பட்டது. சரிங்களா, ஆரம்பித்தது வந்து 54 ஆரம்பித்தாங்க. முத முதலாக வந்து இந்த விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழில் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து தமிழ் இன்பம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பிற்காக வாங்கியிருக்காரு. சரிங்களா, சாகித்ய அகாடமி விருது தேர்வு செய்யப்பட்ட நூலினை எழுதிய நூலாசிரியருக்கு முதன் முதலாக 1955 ₹5000 வழங்கப்பட்டது. பரிசு தொகை எவ்வளோ கொடுத்தாங்க, ஆரம்பித்த புதுசில் வந்து 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மூணாவது கேள்வி வந்து பாருங்கள், சாகித்ய அகாடமி விருது எந்த துறையில் வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய விருதாக கருதப்படுகிறது? ஸோ நிறைய துறைகள், மருத்துவத்துறை இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குல்ல, அதில் வந்து இலக்கியத்திற்காக கொடுக்கப்பட விருது தான் வந்து இந்த சாகித்ய அகாடமி விருதுகள். சரிங்களா, ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து பாருங்கள், சாகித்ய அகாடமியின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. இப்போ தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா மாதவ் கௌசிங் அவர்கள். சரிங்களா, சாகித்ய அகாடமியோட தற்போதைய தலைவர் யார்? மாதவ் கௌசிங் அவர்கள். ஐந்தாவது கேள்வி, எத்தனை மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னா 24 மொழிகளில். சரிங்களா, எத்தனை மொழிகள்னு கேட்பாங்க, 24 மொழிகள். ஆறாவது கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தேவி பாரதி அவர்களுக்கு. சரிங்களா, என்ன பிரிவில்? தமிழ் மொழி பிரிவில் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. எதனால் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதில் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள், 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து தமிழ் மொழி பிரிவில் வந்து தேவி பாரதி அவர்கள் வந்து வாங்குறாங்க. அவங்களோட நீர்வழி படுவும் அப்படிங்கிற நாவலுக்காக வந்து இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, என்ன நாவல் அப்படின்னா நீர்வழி படுவும் அப்படிங்கிற ஒரு தமிழ் மொழி பிரிவில் வந்த நாவலுக்காக வந்து தேவி பாரதி அவர்களுக்கு வந்து இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து 2023க்கு கொடுக்குறாங்க. சரிங்களா, அந்த நாவலோட அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீர்வழிப்படுவோம் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா குடி நாசுவர் எனப்படும் சிறுகுடி மக்களின் வாழ்வியலையும் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையின் வீழ்ச்சியையும் உணர்வு பூர்வமாக எடுத்து சொல்லும் இந்த நாவலுக்காக தான் வந்து இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகளை மத்திய அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதில் 9 கவிதை நூல்கள், 6 நாவல்கள், 5 சிறுகதை நூல்கள், 3 கட்டுரைகள், 1 இலக்கிய ஆய்வு நூலுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. சரிங்களா,
இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மலையாளத்தில் வந்து ஈவி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, தெலுங்கில் வந்து டி பதஞ்சலி சாஸ்திரி அவங்களோட நாவலுக்கு கொடுக்குறாங்க, கன்னடத்தில் வந்து லக்ஷ்மிஷா தொல்பாடி அவங்களோட கட்டுரைக்காக வந்து இந்த விருது கொடுக்குறாங்க, ஹிந்தியில் வந்து சஞ்சீவ் அவர்களோட நாவலுக்கு கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்தில் வந்து நீலம் சரண் கௌர் அவங்களோட நாவலுக்கு வந்து இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏழாவது கேள்வி, 2023 சாகித்ய அகாடமி விருது பெற்ற தேவி பாரதியின் நாவல் பெயர் என்ன அப்படின்னா நீர்வழி படுவோம். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. 8th க்வெஸ்சன் வந்து பாருங்கள், 2023 சாகித்ய அகாடமி விருது பெற்ற தேவி பாரதியின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜசேகரன். இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா, தேவி பாரதி என்ற ராஜசேகரன் திருப்பூர் மாவட்டம் புது வெங்கரையாம்பாளையத்தில் 1957 பிறந்தார். இவரது பெற்றோர் நல்லமுத்து மற்றும் முத்தம்மாள் அவர்கள். தமிழக அரசின் கல்வித்துறையில் இளநிலை உதவியாளராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் நிழலின் தன்மை, நட்ராஜ் மக்ராஜ், நொய்யல் ஆகிய நாவல்களையும் ஏராளமான சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். 9th வந்து பாருங்கள், சாகித்ய அகாடமி விருதுடன் வழங்கப்படும் ரொக்கத் தொகை எவ்வளோ அப்படின்னா ₹1,00,000. விருதுடன் தாமிரப்பட்டயம் சால்வை ₹1,00,000 ரொக்கம் வந்து வழங்கப்படும். 10th கேள்வி, 2023 சாகித்ய அகாடமியின் யுவ புரஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ராம் தங்கம் அப்படிங்கிறவங்களுக்கு. திருக்கார்த்தியல்னு ஒரு சிறுகதை தொகுப்பிற்காக வந்து இவருக்கு வந்து யுவ புரஷ்கர் விருது வந்து வழங்கியிருக்காங்க. 11th கேள்வி, 2023 சாகித்ய அகாடமியின் பால புரஷ்கர் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா உதயசங்கர் அவர்களின் ஆதனின் பொம்மை அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக வந்து இவருக்கு வந்து பால புரஷ்கர் விருது வந்து வழங்கப்பட்டது. 12th கேள்வி, தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் எழுத்தாளர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான். அவர்கள் எழுதிய தமிழ் இன்பம் அப்படிங்கிற வந்து நாவலுக்கு வந்து 1955 வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கினாங்க. 13th கேள்வி வந்து பாருங்கள், தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் எழுதிய வேருக்கு நாருங்கிற நாவலுக்கு வந்து 1973 வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்காங்க. 14th கேள்வி வந்து பாருங்கள், சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை எனும் சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா அம்பை அவர்கள், 2021. அடுத்தது வந்து பாருங்கள், சாகித்ய அகாடமி விருதுகள் 6-12 வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கில் இருக்கிற விருதுகள் ஃபுல்லாக கிளியராக பார்த்துடலாம். நீங்கள் தனித்தனியாக பார்க்குறக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதை வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இதில் வந்து புக்கிலிருந்து நம்ம எடுத்து பார்த்துடலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரதிதாசன் அவர்களோட பிசுராந்தியார் நூலுக்கு வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க. ஈரோடு தமிழன்பன் அவரோட வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற நூலுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. சா கந்தசாமி அவர்களின் விசாரணை கமிஷனுங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க. கண்ணதாசன் அவர்களோட சேரமான் காதலி நூலுக்கும் வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. அப்துல் ரஹ்மானோட ஆலப்பானை அப்படிங்கிற நூலுக்கும் வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க. சிசு செல்லப்பாவோட சுதந்திர தாகம், ராஜம் கிருஷ்ணனோட வேருக்கு நீர், மு மேத்தா அவர்களோட ஆகாயத்திற்கு அடுத்த வீடு, இது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து குரூப் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. மு மேத்தா அவர்களின் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனா பிசுராந்தையா இது ரெண்டும் வந்து ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபுல்லாக கிளியராக இந்த எட்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், 2022 முக்கியமான இந்த 3 விருதுகள் மட்டும் நம்ம ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாம். 2022 சாகித்ய அகாடமி விருது வந்து மு ராஜேந்திரன் அவர்களோட கலாபாணி அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2022 தமிழ் மொழிபெயர்ப்பு அந்த இதுக்கு வந்து கே நல்லத்தம்பி அவர்களின் யாத் வேஷம் அப்படிங்கிற நூலுக்கு வந்து இந்த விருது வழங்கியிருக்காங்க. 2022 யுவ புரஷ்கர் விருது, யுவ புரஷ்கர் விருது வந்து பி காளிமுத்து அவர்களின் தனித்திருக்கும் அரளிகளின் மதியம், தனித்திருக்கும் அரளிகளின் மதியம் அப்படிங்கிற வந்து நூலுக்காக வந்து இவருக்கு வந்து யுவ புரஷ்கர் விருது வந்து வழங்கியிருக்காங்க. 2022 பால புரஷ்கர் விருது வந்து ஜி மீனாட்சி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மல்லிகாவின் வீடு எனும் சிறுகதை தொகுப்பிற்காக வந்து பால புரஷ்கர் விருது வந்து ஜி மீனாட்சி அவர்களுக்கு வந்து 2022 கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்கள், கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இதில் வந்து இந்த க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.